வணக்கம் நண்பர்களே, ஒரு R15 மாதிரியே லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு செம்மையான ஒரு எலக்ட்ரிக் பைக்கு. அந்த பைக்குக்கு வந்து 25,000 ரூபா பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வேறு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன பைக்கு, எவ்வளோ நாள் இந்த டிஸ்கவுண்ட்டு, அந்த பைக்கோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். அதேமாதிரி ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கா ட்வின் பைக் அட்வென்ச்சர் பைக் வந்து 2022 வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரி ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் முறை நம்ம சேனலுக்கு வரீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். True adventure never ends. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா வந்து 2022 வருஷத்துக்கான ஆஃப்ரிக்கா ட்வின் அட்வென்ச்சர் பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வரக்கூடிய வேரியண்ட், அதில் வந்து 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் இருக்கும். நார்மலாக நம்ம கியர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 7 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும். இப்போ இது வந்து டிவல் கிளச் அப்படிங்கிறப்ப இது வந்து எதற்காக அப்படின்னா கார்கள்லாம் வந்து டிவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுப்பாங்க. ரெண்டு கிளச் வந்து கொடுப்பாங்க. ஒரு கிளச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர், மூணாவது கியர், அஞ்சாவது கியர் போடும்போது வந்து என்கேஜ் ஆகும். இன்னொரு கிளச் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது, நாலாவது, ஆறாவது கியர் போகிறப்ப என்கேஜ் ஆகும். அப்போ வந்து ஒரு கிளச்சே போதுமே, ஏன் வண்டிக்கு வந்து இந்த மாதிரி டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த வந்து நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்ப அது வந்து ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்கு, காஸ்ட்லியான பைக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுப்பாங்க. இந்த பைக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதனால தான் இந்த பைக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒயிட்டு ப்ளஸ் வந்து பிளாக் ரெண்டு கலர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து கிடைக்குது. 1082 சிசி இன்ஜினு, 98 பிரேக் ஹார்ஸ் பவரையும், 103 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுக்குது. டிரான்ஸ்மிஷன் பற்றி ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன். டிசைன் வைஸ் வந்து பார்க்கும்போது பைக் வந்து ஒரு செமி ஃபேடு லுக்கில் வந்துருக்கு. முன்னாடி வந்து ரெண்டு டிவல் ஹெட்லைட் வந்து வருது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து சீட்டு வந்து ஸ்பிளிட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து டெலஸ்கோப்பிக்கு மோனோஷாக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து 21 இன்ச்சு டயர் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து 18 இன்ச்சு டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வென்ச்சருக்கு அட்வென்ச்சர் போகிறாங்க, அதிகமாக வந்து அந்த மாதிரி அட்வென்ச்சர் பயணங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோண்டா பைக் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். 4 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோண்டா செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் வந்துருது, ப்ளூடூத் ஃபீச்சர் வந்துருது, கார்னரிங் ஏபிஎஸ் இதெல்லாம் வந்து வந்துருது. கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் மெயினாக. இப்போ வந்து நான் வந்து ஓட்டுறேன், நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறேன் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி வந்து மோடு எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொருத்தர் ஓட்டுறாரு, அவர் வந்து ஹைவேஸில் வந்து போகிறாரு, ஆஃப் ரோடில் போகிறாரு, பயங்கர ஸ்பீடாக போகிறார் அப்படின்னா அவருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ப்ரைஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது 1,600,000 ரூபாய் இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு. அடுத்து வந்து டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 1,755,500 ரூபாய் இது வந்து கம்ப்ளீட்லி நாக்டு டவுன் முறையில் வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து எல்லா பார்ட்ஸையும் இந்தியாக்குள்ளே கொண்டு வந்து இந்தியாவில் வந்து அசம்பிள் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க, அதனால தான் இந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்க. வெளிநாட்டிலேயே வந்து உருவாக்கி இங்கே டேரக்டாக எடுத்து வந்தாங்கன்னா இன்னும் ப்ரைஸ் வந்து அதிகமாகும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா R15 மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் வண்டி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நஹாக் P14 அப்படிங்கிறது அந்த வண்டியோட பேர். லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே R15 மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா டிசைன் வந்து ஃபுல் ஃபேட் டிசைனு, டுவல் ஹெட்லைட்டு, எல்இடி லைட்டிங்கு, உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் டைப்பில் வந்து சீட்டு, பைக்கு வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே அப்படியே R15 பைக் மாதிரியே வந்து இருக்குது. இப்போ இந்த பைக்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து வெளியில் சொல்லலை, ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஹை ஸ்பீடு எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 135 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. மற்ற காம்படிட்டிவ் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் வேகமாக தான் போகும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 135 கிலோமீட்டர் வேகமாக போகும்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக சார்ஜ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா 3 மணி நேரம் டைம் ஆகும். நார்மல் நம்ம சாக்கெட்டில் போட்டோம் அப்படின்னா இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணி வாங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துச்சு அப்படின்னா 30 நிமிஷத்தில் வந்து இந்த பைக்கை வந்து நம்மளால் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 249,990 ரூபாய் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபாய் இந்த பைக்கோட ப்ரைஸ். ஆல்ரெடி புக்கிங்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. புக்கிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 11,000 இது வந்து ஓப்பன் புக்கிங் அமௌண்ட்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ வந்து March 30 நீங்கள் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸில் 2,00,000 ரூபா ப்ரைஸில் வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மார்ச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2,00,000 கொடுக்குற மாதிரி வந்துருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து மேட்டர் கிடையாது. நல்ல லுக்கில் எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். புக் பண்ணிக்கோங்க, அந்த ஆஃபர்ஸையும் வந்து வாங்கிக்கோங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.